कृष्णा पङ्कजेक्षणा अमृतधारया कृष्णा सम्प्लुता इव स्तिमितताम् कृष्णा ददुस्त्वत्पुरोगता மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனா நாராயணீயமெனும் நல்விருந்தின்னாதனா நாமரசத்தே நினிமை கூட்டுகின்றாயனாம் நாராயணா ஸ்ரீமன்னா

सौन्दर्योत्तरतोपि सुन्दरतरो कृष्ण त्वत्रूपमो मोगनो त्वूपम् सम्मोघनम् आहश्चर्यतोपि आश्चर्यो भुवनेन कस्य कुतुकम् पुष्णाति विष्णो विभो नारायणीयते पाव दशकत् ஏழாவது ஸ்லோகத்துல நாராயண பட்டத்ரி கர்தம மகரிஷி தன்னுடைய தபச முடிச்சுண்டு விந்து சரஸ்ல தானும் தன்னுடைய பத்னியான மனைவியான தேவகூத்தையும் ஸ்நானம் பண்ணிட்டு சகலவிதமான ஒரு போகங்களையும் அனுபவிப்பதற்காக உயர்ந்த ஒரு விமானத்துல தைதா காமகிருத்தே விமானே வனிதா குலசங்குலோ நவத் பலவிதமான வசதிகளோட மோகனமாக அந்த விமானத்தில் கிளம்பி அவ சஞ்சரிச்சிருக்கான் அப்படின்றத ஒரு பட்டத்தை வர்ணிச்சு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறாராம் அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா உமையவள் வணங்கி நின்ற உத்தமர் தொண்டினாலே இமயவர் போற்றும் இன்பமார் மனைவியோடு அமைவுரு தேவ மாதர் தோழிகளாய் நிற்க இமையவர் உலகம் தன்னில் உருவாயிரப்பா மோகனமாக அந்த கர்தமரும் தேவகூத்தியும் அந்த விமானத்தில் சஞ்சரிச்சிருக்காராமேன்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தை அந்த பரிணாமத்தில் ஆரம்பிக்க இருக்கார் அதற்குள்ள இந்த மோகனம்னா உடனே நமக்கு இன்றைய தினம் ஒரு பெரிய ஒற்றுமை நாம் நலம் தரும் நாராயணியத்தை ஆரம்பித்து இன்றைய தினம் முன்னூறாவது பகுதியாக நமக்கு அமைஞ்சிருக்கு நம்முடைய நலம் தரும் நாராயணியத்தில் ஏதாவது ஒரு பழமை வாய்ந்த புராதனமான கண்ணனுடைய திருக்கோயிலிலிருந்து அவர்களுடைய ஒரு திவ்ய தர்சனத்தோடு அந்த திருக்கோயிலை சென்று தரிசிக்க முடியாதவர்களுக்கும் தரிசிப்பவர்கள் பார்த்து பரவசத்துடன் அங்கு நேரே சென்று தரிசனத்தை அடைவதற்குமாக திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே முக்கியமான முன்னூறாவது பகுதியிலே இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய கண்ணன் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய சம்மோகன மதனகோபாலன் சம்மோகன கிருஷ்ணன் ஆம் கல்யாண வெங்கட்ரமண பெருமாள் பிரசன்ன வெங்கடாஜலபதி சம்மோகன கிருஷ்ணன் என்று மூலவராகவும் உற்சவராகவும் இங்கு குடிகொண்டிருக்கக்கூடிய அழகான ஊர் மோகனூர் அந்த திருக்கோயிலுக்கு சென்று அந்த திவ்ய தரிசனத்தை அடைய இருக்கின்றோம் எங்கே இருக்கிறது மோகனூர் தமிழ்நாட்டில் சேலத்தை அடுத்த நாமக்கல் மாவட்டத்தில் ஆஞ்சநேயனுடைய உயர்ந்த தரிசனத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய நாமக்கல் கோட்டை மலை சூழ்ந்த பகுதிகளால் பிரசித்தி பெற்ற இந்த நாமக்கல்லில் இருந்து சுமார் பத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருப்பது மோகனூர் கரூரிலிருந்தும் காவிரி ஆற்றின் நீண்ட வாங்கல் பாலத்தை கடந்து பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்தில் மோகனூரை நாம் அடையலாம் இதோ அடைந்தே விட்டோம் பச்சை பசேல் என்ற இயற்கை சூழ்நிலை பூச்செடிகள் பூக்களும் நம்மை காற்றிலே அழகாக அசைந்து வரவேற்க அழகான மரங்களும் கண்ணனுக்கு ஏற்ற பசுமாடுகளும் பண்ணைகளும் ஓடக்கூடிய அகன்ற காவேரியும் கண்ணனின் பிருந்தாவனத்தை இந்த அமைதியான ஒரு சூழ்நிலை நமக்கு இங்கு நினைவுபடுத்துகின்றது இதோ சம்மோகன கோபாலனுடைய திவ்ய தரிசனத்திற்காக நாம் கோவிலையும் அடைந்து விட்டோம் மோகனூர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திலேயும் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அரை கிலோமீட்டர் தூரத்திலேயும் இந்த கோவிலை நாம் அடையலாம் இந்த காவிரி ஆறுக்கு முன்னால் கோவிலில் பகவான் பரிமளிக்க ஆவலோடு நம்மை வரவேற்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார் கொடிக்கம்பம் பலிபீடம் இவற்றை கடந்து சம்மோகனனுடைய திவ்ய தரிசனத்திற்காக வேகமாக கோயிலுக்குள்ளே நாம் நுழைகின்றோம் கோபுரம் அந்த விமானத்தினுடைய வைபவங்கள் தலவரலாற்றை எல்லாம் நாம் பின்னால் வரக்கூடிய பகுதிகளிலே விவரமாக தெரிந்து கொள்ளலாம் இன்று நம்முடைய நோக்கம் முன்னூறாவது பகுதியிலே நம்முடைய சம்மோகன கண்ணனுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்துவிட வேண்டும் அது மட்டுமா கண்ணனுக்கு உகந்த குருவாரமான வியாழக்கிழமையாகவும் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த ஏகாதசியாகவும் இன்று அமைந்திருப்பது குருவாயிரப்பனுடைய பரம அனுகிரகம் என்றே நாம் என்ன வேண்டும் இதோ சம்மோகன கிருஷ்ணன் ஆச்சரியமான திவ்ய தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டான் ஆகா நின்ற திருக்கோலத்திலே சம்மோகரமான ரூபம் அதாவது சிவபெருமானுக்கு எவ்வாறு அர்த்தநாரீஸ்வரர் என்று நாம் வர்ணிப்போமோ அதே போன்று கண்ணன் தன்னுடைய சரீரத்தின் பாதியை ராதாதேவிக்கு அளித்துவிட்டு ராதை பாதியாகவும் கண்ணன் பாதியாகவும் ராதாகிருஷ்ணன் கலந்த உருவத்திலே இங்கு காட்சி அளிப்பதுதான் நாம் சம்மோகன கோபாலன் என்று பக்தியோடு அழைக்கக்கூடிய திவ்ய விக்கிரகத்தினுடைய சேவை இதோ தன்னுடைய இடது பகுதியை ராதைக்கு விட்டான் திருவணியிலிருந்து அவனுடைய திவ்ய தரிசனத்தை நாம் தொடங்குவோம் ஒரு திருவடியானது ராதையனுடைய திருவடியாக இடது திருவடியானது அமைந்திருக்கின்றது அந்த திருவடியிலே ராதைக்கு ஏற்ற கொலுசு சலங்கைகளெல்லாம் அணிந்து கொண்டிருக்க கண்ணனுடைய வலது திருவடியானது தான் ராதையனுடைய இடது திருவடிக்கு மேல் சற்றே ஊன்றிக் கொண்டு என்னை இந்த திருவடியை சரணடைந்து விடுங்கள் என்று நமக்காகவும் பசுமாடுகள் தன்னை வருடுவதற்காகவும் ஊன்றிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய கண்ணனுடைய வலது திருவடியிலே அழகான சலங்கைகள் கால் சிலம்புகள் எல்லாம் பரிமளிக்க இதோ அவனுடைய முழங்காலுடைய திவ்ய தரிசனம் காணக்கிடைக்காத தரிசனம் அதற்கு மேல் சற்று தூக்கி கட்டப்பட்ட உயர்ந்த வஸ்திரங்களை அவன் தாங்க் கொண்டிருக்க ராதையினுடைய அந்த திவ்ய திருவடியினுடைய தரிசனத்திலே முழங்காலிலே அவள் அணிவிந்து கொண்டிருக்கக்கூடிய வஸ்திரம் அதாவது அந்த பொடமையினுடைய அழகான பரிமளிக்கக்கூடிய வஸ்திரத்தினுடைய ரேகைகள் நமக்கு விக்கிரகத்திலேயே இயல்பாக காட்சியை அளித்து இவள்தான் ராதை என்று நமக்கு உணர்த்துவதை தரிசிக்கின்றோம் இடுப்பிலே இருக்கக்கூடிய அழகான ஒட்டியானம் இந்த சம்மோகன கிருஷ்ணனுடைய ராதை கிருஷ்ணன் கலைந்த உருவம் இருக்கின்றதே இது திரிபங்கி என்ற ஆகமத்திலே கூறுவார்கள் திருவங்கி என்றால் மூன்று இடங்களிலே வளைந்து இருக்குமாம் அதாவது ராதையும் கண்ணனும் திருவடியை தரிசித்தோமே திருவடியானது சற்றே முழங்காலிலே வளைந்திருப்பதை பார்க்கலாம் இடுப்பிலே இரண்டாவது வளைவு மூன்றாவது வளைவானது தலையிலே சற்றே சாய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய திருபங்கி சமோகன ரூபமாக நாம் தரிசிக்கின்றோம் அதே சந்தர்ப்பத்திலே இந்த ரூபத்திலே அழகாக எட்டு விதமான ஆயுதங்களை நான்கு நான்கு திருக்கரங்களிலே ராதையும் கண்ணனும் மாறி மாறி தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அழகான காட்சி இதோ ராதா தேவியானவள் ஒரு புறத்திலே திருக்கரங்களிலே சங்கத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்றாள் பத்மம் என்று சொல்லக்கூடிய தாமரையை கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றாள் அதற்கு கீழே ஐந்து புஷ்பங்களை கொண்ட பஞ்ச தான் தாங்கிக் கொண்டிருக்கின்றாள் ஒரு பக்கம் கண்ணனோ சக்கரத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்றான் அங்குசத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்றான் மன்மதன் போன்று கரும்பு வில்லாலான பானத்தை லாபகமாக ஏந்தி பிடித்துக் கொண்டிருக்கின்றான் ஆறு திருக்கரங்கள் ஆயிற்றா மற்ற இரண்டு திருக்கரங்கள் என்ன செய்கின்றன என்று நோக்கினோமே ஆனால் ஆகா அழகான மூங்கிலே செய்யப்பட்ட மூங்கிலுக்கு வம்சம் வம்சம் என்று பெயர் இந்த கண்ணனுடைய திவ்ய தரிசனம் வம்சத்தை விருத்தி செய்யுமா அவ்வாறு வம்சமான மூங்கிலை அழகாக கையிலே தாங்கிக் கொண்டிருக்க கண்ணனுடைய ஒரு திருக்கையானது ஒரு பக்கம் மூங்கிலை இந்த புல்லாங்குழலை பிடித்துக் கொண்டிருக்க புல்லாங்குழலான மற்றொரு பக்கம் ராதாதேவித்தான் பிடித்துக் கொண்டிருக்க இருவருமாக சேர்ந்து கொண்டு மோகன ராகத்தை தாங்களே வாசித்துக் கொண்டு சம்மோகனமாக அதை ரசிக்கக்கூடிய காட்சியாக எட்டு திருக்கரங்கள் இங்கு அழகான திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றது அந்த திருக்கரங்களிலே ஏன் இந்த ஆயுதங்கள் இந்த ஆபரணங்கள் அதனுடைய தத்துவம் என்ன என்று வரக்கூடிய பகுதிகளிலே நாம் தனியாக கேட்கலாம் இன்று தரிசனத்தை மட்டும் நாம் வேகமாக அணைந்து விடுவோம் இதோ திருமுக மண்டலத்தினுடைய அழகான ஒரு திவ்ய தரிசனம் அதிலே ஒரு புறம் ராதாதேவியனுடைய புறத்திலே பெண்களுக்கு ஏற்ற அழகான கொண்டையை தான் முத்துமாலையோடு சார்த்திக் கொண்டிருக்க மற்றொரு புறத்திலே கண்ணன் அதற்கு ஏற்றார் போல் தன்னுடைய சிரசிலே அழகான மயில் தோகையை அணிந்து கொண்டிருக்க உயர்ந்த வெற்றியிலே ராதையனுடைய திலக்கம் பாதியாகவும் எம்பெருமானுடைய திருமன் காப்பு பாதியாகவும் அது மட்டுமல்லாமல் அங்கு அழகான ராதாதேவியனுடைய கருணை மிகுந்த ஒரு கண் அழகாக நமக்கு தரிசனத்தை அளிக்க கண்ணனுடைய திருக்கண் ஒரு புறமாகவும் கர்ண பத்திரங்களாகிய காதுகளிலே ஜிமிக்கி என்று சொல்லக்கூடிய ஆபரணத்தை ராதை அணிந்து கொண்டிருக்க மகர குழை என்று சொல்லக்கூடிய கர்ணபத்திரத்தை கண்ணன் அணிந்து கொண்டிருக்க நீண்ட மூக்கிலே ராதா தேவியானவள் ஒரே திருவாபனத்திலே சிகப்பு கல்லையும் புல்லாக்கையும் மூக்குத்தையும் அணிந்து கொண்டிருக்க நீண்ட மூக்கோடு கண்ணன் நமக்கு சேவை சாதிக்க பாதி புன்சிரிப்பு ராதையினுடையதும் பாதி புன்சிரிப்பு கண்ணனுடையதுமாக திருவடியில் இருந்து திருமுடி வரை பார்த்து பார்த்து நாம் பரவசப்படக்கூடிய அளவுக்கு சகலவிதமான ஒரு பாகியங்களையும் நமக்கு நினைத்ததல்லையா அளிக்கக்கூடிய இந்த சுவாமியினுடைய தலைவரலாறு யார் வியாழக்கிழமைகளே இவர்களுடைய திவ்ய தர்சனத்தை வந்து அடைகின்றார்களோ அவர்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமாக அளிப்பான் என்று கூறுவதால் நாமும் இன்று வியாழக்கிழமையிலே இந்த தரிசனத்தை நாம் அடைந்து விட்டோம் இவனுடைய பெருமைகளையும் ஆலயத்தினுடைய சிறப்புகளையும் வரக்கூடிய பகுதியிலே நாம் தொடர்ந்து கேட்க இருக்கின்றோம் இதோ சமோகன கோபாலனுடைய திவ்ய தரிசனத்தோடு மற்றொரு கோபாலனான மோகனனான குருவாயூர் கண்ணனிடத்திலே அவர் பட்டத்திரியின் நாராயணியத்தை எவ்வாறு கேட்டுக் கொண்டிருக்கின்றார் என்பதை நாமும் கேட்பதற்காக குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம் இதோ பதினான்காவது தசகத்தினுடைய எட்டாவது ஸ்லோகத்தை பட்டத்ரி கர்தமரும் தேவகோதியும் விமானத்தில் எவ்வளவு வருட காலம் ஆனந்தமாக சஞ்சரித்தார்கள் என்ற ஒரு கணக்கோடு அந்த ஸ்லோகத்தை தொடங்கிவிட்டார் குருவாயூரப்பா சதவரு நவகல் சமவியதன்யூப வனயான சுகோ யவாசேதே நூறு ஆண்டுகள் குருவாயிரப்பா கர்தமரும் தேவகூத்தியும் இந்த விமானத்துல சஞ்சாரம் பண்ணாளாம் எத்தனை வருஷம் பட்டத்திரிக்கே ஆச்சரியம் சதவருஷமதீத்ய நூறு வருஷ காலம் சகல போகங்களையும் அனுபவிச்சுண்டு அந்த ஒரு விமானத்தில் சஞ்சாரம் பண்ற அப்ப இவர்களுக்கு உயர்ந்த ஒன்பது பெண்கள் கர்தமர் தேவகூதி தம்பதிகளுக்கு பிறக்கிறார்கள் கலை அனசூயை ஸ்ரத்தை அவிர்பு கதி அருந்ததி சாந்தி என்ற ஒரு ஒன்பது பெண்கள் இவர்களுக்கு வந்து உயர்ந்த மகளாக பிறக்கிறார்களாம் அதோடு அந்த விமானமானது கீழே இறங்கிறது கர்தமரும் இறங்கிட்டார் தேவகூதியும் இறங்கிட்டார் உடனே கர்தமர் கணக்கு பார்த்தாராம் நூறு வருஷம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சது தேவகூதி கிட்டக்க சொன்னாராம் நூறு வருஷ காலம் நம்ம விமானத்துல பறந்ததுன்றது எனக்கு ஏதோ ஒரே ஒரு நிமிஷத்துல இங்கேந்து கிளம்பி இறங்கிட்டா மாதிரி இருக்குன்னாராம் அதுக்கு காரணம் இந்த தசகத்துல அடிக்கடி சொல்லக்கூடிய பத்னியான அந்த ஒரு தேவகூதியினுடைய ஒரு சிஸ்ரூஷ கர்தமருடைய சம்மோகனமான கபில வாசுதேவனுடைய தியானம் கண்ணனுடைய அனுக்கிரகம் இது எல்லாம் இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை மகரிஷியா இருந்தா கூட கொடுத்திருக்கு தான் குருவாயிரப்பா நூறு ஆண்டுகள் போனதே தெரியல ஒரு நிமிஷத்துல கீழே இறங்கிட்டா மாதிரி இருக்கு நாரா குடும்ப வாழ்க்கையை சரியா அமைய பெறாதவன் இதையே தாறுமாறா சொல்றது உண்டு உன்னோட ஒரு நிமிஷம் வாழ்க்கை நடத்துறதே எனக்கு நூறு ஆண்டுகள் கழிஞ்சா மாதிரி இருக்குன்னு சொல்றது உலக வழக்கம் ஆனா இவர் நூறு ஆண்டுகள் நாம விமானத்துல பறந்தது ஒரே ஒரு நிமிஷத்துல இறங்கிட்டா மாறி இருக்கேன்னு ஒன்பது பெண்கள் பிறந்தாச்சு என்னோட காரியமும் முடிஞ்சாச்சு நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன் சிரிச்சா தேவகோதி ஒன்பது பெண்களை பெற்றெடுத்துட்டு சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னு சொன்ன ஒன்பது பெண்கள் பிறந்துட்டாலேன்னு கஷ்டத்துல வாங்கிக்கிறேன்னு சொன்னா ஒத்துக்கலாம் நீங்க மகரிஷி இவர்களை இத்தனை பேரையும் எங்கிட்டக்க விட்டுட்டு சன்னியாசாசிரமத்துக்கு போகக்கூடாது நல்ல மாப்பிளைகளா தேடணும் இவர்களுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணணும் அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டோ அப்புறம் நீங்க சன்னியாசத்தை வாங்கிக்கலாம் அதை பத்தி எனக்கு ஆட்சேபனை இல்லேன்னு நவகல்யாசமூபாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்புறம் சன்னியாசத்துக்கு போகலாம்னு தேவகோதி சொன்ன உடனே நீ சொல்றது வாஸ்தவம் தான் நான் அந்த காரியத்தை பண்ணிட்டு அப்புறம் சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னு குருவாயிரப்பா கர்தமர் சொன்னாராமே வம்ச விறத்தியானது ஆரம்பிச்சதுன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தொடர்றார் எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை தொடர்ந்து நாம் மோகனூர் சம்மோகன கிருஷ்ணனுடைய வைபவங்களோட நாராயணியத்தினுடைய அடுத்த பகுதியில தொடர்ந்து கேட்கலாம் கிருஷ்ணாய துப்பியம் நமகாணா தரும் நாராயணியம் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அனுஜன் ஃபவுண்டேஷன்